ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் அவியலும் மட்டன் கிரேவியும் செஞ்சோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவியல் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஏன் அவியல் வீடியோ இதுவரை போடலன்னு. ஸோ அதனால் இன்றைக்கி அவியல் வீடியோ போடலாம் அப்படிங்கிற பிளானில் நான் வந்திருக்கேன். அவியல் வீடியோக்கு தேவையானது வந்து, அவியலுக்கு தேவையானது வாழைக்காய், பச்சை வாழைக்காய், வெள்ளரிக்காய், கருணக்கிழங்கு, கத்திரிக்காய், தென் பச்சை பயறு, கராமணின்னு சொல்லுவோம் அது, பீன்ஸ் அண்ட் கேரட். இது கூட சேர்த்து நீங்கள் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாங்க. அதோட முருங்கைக்காய் வெரி மஸ்ட். இன்றைக்கி கிடைக்கல. இதுமாரி காய் கூட பாருங்கள், வாழைக்காய் வந்து நேந்திரங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நேந்திரங்காய் தான் போட்டிருக்கேன், அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் போடக்கூடாத ஐட்டம்ஸு வெங்காயம் அண்ட் முள்ளங்கி. இதை தவிர மீது எல்லா காயும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போடலாங்க்கா, அதெல்லாம் கூட போடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அவியலுக்கு மெயின் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அவியலுக்கு வந்து நம்ம இந்த காய்களை நல்லா வாஷ் பண்ணணுங்க. இந்த வாஷ் பண்ணுறதுல தான் அவியலோட டேஸ்ட்டே இருக்குது. பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கட் பண்ணி அப்படியே போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சிடுறாங்க. அப்போ அந்த கத்திரிக்காய் வாழைக்காயில் இருக்கிற கரையெல்லாம் அந்த டேஸ்ட்டை மாற்றிடும் அவியலோட. ஸோ அதனால் ஒரு மூணு தண்ணி இது மாதிரி நல்லா களைஞ்சி களைஞ்சி கழுகணும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியே பாருங்களேன், கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த கரை வாழைக்காய், கருணக்கிழங்கு, கத்திரிக்காய் அதோடலாம் கரை அப்படியே இருக்கும். ஸோ அதனால் வாஷ் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி பச்சை மிளகா பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் நான் அப்படியே போட்டேன். பச்சை மிளகா வந்து கட் பண்ணிவிட்டு கழுவுனா அதில் காரம்லாம் போயிடும், அதனால் முழுசாக பச்சை மிளகாவை போட்டுக்கிறேன். போட்டு வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் திருப்பி லாஸ்ட்டில் பச்சை மிளகா ரெண்டாக கீரை நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு தடவை வாஷ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி ரெண்டாவது தடவை நான் வாஷ் பண்ண போகிறேன். ரெண்டாவது தடவையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இந்த வாஷ் பண்ணுறத சொல்லியிருக்கேன்னா வாஷ் பண்ணுறது தான் இருக்குது அவியலோட டேஸ்ட்டு. சரி, இது மாதிரி மூணு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அண்டு அவியல் வந்து நீங்கள் செய்யும்போது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, முதலேயே கருவேப்பிலை கூட சேர்த்து போட்டு வேக வச்சாலும் அதோடய வாசனை கொஞ்சம் தனியாக இருக்கும். மட்டும் இல்லை, ஃப்ளேம் வந்து ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து ஒரே இதில் எரிஞ்சிட்ருக்கணும். ஹையும் லோவும் மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. ஒரே சூடில் தான், ஒரே தீயில் தான் வேகணும் அவியலோட காய்ங்க எல்லாம். அப்போ தான் ஒன்று போல் ஈவனாக எல்லாம் வேகும். ஸோ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வைக்கிறீங்கன்னா அப்படி ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க, இல்லை மீடியமாக வச்சதுன்னா மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பாருங்கள், வாஷ் பண்ணிக்கிறோம். நல்லா வாஷ் பண்ணி ஒரு மூணு தண்ணி வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் சேர்க்கணுங்க. லாஸ்ட்டில் தேங்காய் எண்ணெய் தான் மஸ்ட்டு, வேறு எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. அதுவெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்டு வெங்காயம் அரைப்பாங்க சிலவங்க, சின்ன வெங்காயம் அரைச்சி கூட செய்வாங்க. நாங்கள் எங்கள் ஊர் சைடில் வந்து ட்ரிவாண்டம் சைட்லலாம் எப்படின்னா பூண்டு ஜீரகம் தான் சேர்ப்பாங்க அரைக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இது கூட உப்பு, உப்பை வந்து வேக வைக்கும்போதே போட்டுருங்க. அப்போ தான் காய்க்குள்ளெல்லாம் உப்பு நல்லா பிடிக்கும், சேரும். ஓகேங்களா? அண்டு உப்பு கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள், தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்க்கவே கூடாது. தனி மிளகாய் தூள் அஸ் வெல் அஸ் மஞ்சத்தூள், இது ரெண்டும் மட்டும்தான், வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு உப்பையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி, தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, அப்புறம் சாம்பார் மாதிரி ஆகிடும். கப்பு வந்து நான் அதில் காட்டுவேன் பாருங்கள், ஒரு சின்ன கப்பு தண்ணி மட்டும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அந்த பாருங்கள் இந்த ஒரு கப்பில் ஒரு கப் தண்ணி தான் ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சுருங்க, ஒரே ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுருங்க, ஒரே தீயில் வேக வைங்க. அப்புறம் வந்து இதுக்கு வந்து நம்ம அரைச்சி சேர்க்க வேண்டியது என்னெல்லாம் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. தேங்காய் திருவி வச்சுக்கோம். தேங்காய் வந்து கட் பண்ணி வைக்காதீங்க, இங்கெல்லாம் வைக்கிற மாதிரி துருவி எடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவினது கூட ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு அஞ்சு ஆறு பல்ல பூண்டு அண்ட் ஜீரகம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்தா தான் அந்த வாசனை நல்லா வரும். ஜீரகம் அப்போ தேங்காய் பூண்டு ஜீரகம் மூணையும் நல்லா குறக்குறான்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. குறக்குறான்னு அரைச்சி எடுத்துட்டு லாஸ்டில் பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் அந்த மிக்சியில் போட்டு ஜஸ்ட் ஒரு கிரைண்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்கோங்க. நல்லா போட்டு அரைக்கக்கூடாது, பச்சை மிளகா கலர் சேஞ்ச் ஆகிடும்.
ஸோ பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் ஜஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ பாருங்கள் அந்த காய் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சுட்டு பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா. அந்த வேக வச்சதோட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அரைச்சி வச்சுருக்கிற கூட்டை அது மேலே போட்டுடுறோம். இப்போ பாருங்கள் காயெல்லாம் பாருங்களேன் தனித்தனியாக தெரியுது இல்லையா, ஒவ்வொரு பீஸ் பீஸாக. இனி இந்த தேங்காயெல்லாம் போட்டு நம்ம தயிரெலாம் லாஸ்ட்டில் போடும்போது நல்லா அவியல் நல்ல குழகுழான்னு வந்துடும். இப்போ பாருங்கள் தேங்காய் நம்ம பூண்டு ஜீரகம் இப்படி தான் அரைச்சிக்கணுங்க. ரொம்ப போட்டு சட்னி மாதிரி அரைச்சிடாதீங்க, ஆஃப் கிரைண்ட் பண்ணி இது மாதிரி அரைச்சி வச்சுட்டு அதில் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க, ரொம்ப போட்டு கலராதீங்க, குழகுழன்னு ஆகிடும். அது மாதிரி முருங்கைக்காய் நான் சொல்லியிருக்கேன், முருங்கைக்காய் மஸ்ட்டு கிடைக்கல அப்படின்னு. முருங்கைக்காய் நீங்கள் போடும்போது என்ன பண்ணணும்னா முழுசு முழுசாக கட் பண்ணி போடணும், ரெண்டு பாதி பாதியாக கட் பண்ணி போடாதீங்க. பாதி மீன்ஸ் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ரெண்டாக அதை கட் பண்ணுவோம் இல்லையா, அப்படி பண்ணாமல் ரவுண்ட் ரவுண்டாக அப்படி அப்படி கட் பண்ணி போடணும். இல்லைனா இது வேகும்போது அதை குச்சி குச்சியாக தனியாக அது ரொம்ப சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நல்லா அந்த அரைப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு நல்லா வேக வச்சுருங்க. ஓகேங்களா, கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா. மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் என்ன பண்ணுன்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், தயிர் ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. அது வந்து புளிக்காத தயிராக இருக்கணும், ரொம்ப புளிச்சு குண்டாக இருக்கக்கூடாது, புளிக்காத தயிரை அது கூட நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியதுதான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட்டிக் சேஞ்ச், நல்லா கோல்டு பிடிச்சிக்கிச்சு, தொண்டை வலி, அதனால தான் அந்த வீடியோ எடுத்தப்போ கூட டப் பண்ணால் சரியாகல, அதனால் தனியாக டப் பண்ணிக்கலாம்னு நினச்சா அதுவும் சொதப்புது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது எல்லாம் தயிரெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலையாக இருக்கணும், காஞ்சி போன கருவேப்பிலை போடாதீங்க, ஃப்ரெஷ் கருவேப்பிலை இது மாதிரி உருவி போட்டுட்டு அது மேலே வந்து பச்சை தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. இந்த பேரச்சூட்டாக இல்லை அதெல்லாம் ஊற்றாதீங்க, இந்த கடையில் கிடைக்கும் இல்லையா அந்த இது மாதிரி பாட்டிலில் செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடைக்கும், அது வாங்கி அது வந்து லாஸ்டில் அது மேலே ஊற்றிட்டு நல்லா கிண்டி மூடி வச்சிட்டாச்சுன்னா நம்ம அவியல் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, அவியல் இஸ் ரெடி. இப்போது அவியல் மட்டும் வச்சு சாப்பிட முடியாது, ஸோ அவியலுக்கு நல்ல காம்பினேஷன் காரக்குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி சண்டேங்கிறதுனால மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க, ஸோ இன்றைக்கி மட்டன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அவியல் ரெடி, அடுத்து நம்ம வந்து மட்டன் குழம்புக்கு போகலாம். தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாதியில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஸ்பேமில் போய்டும், அது எங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள் அவியல் ரெடி ஆகிடுச்சு. அப்போ மூடி கொஞ்ச நேரம் வைக்கணுங்க அந்த தேங்காய் ஊற்றி, அப்போ தான் அந்த வாசனை ஃபுல்லாக அதில் பிடிக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம அவியல் இஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது மட்டன் ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க. ஸோ அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மட்டனுக்கு தெரியும் உங்களுக்கு, நீங்கள் எல்லாம் செய்கிறது தான், ஆனாலும் என்னோடய ஸ்டைலில் நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. மட்டனுக்கு வந்து மெயினாக இஞ்சி பூண்டு அரைப்பீங்க எல்லோரும், அது கூட சேர்ந்து சோம்பு, இவ்வளோ சோம்பையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க, வாசனையாக இருக்கும். சோம்பையும் போட்டு கொஞ்சம் வேணால் பெப்பரும் போட்டுக்கலாம், பெப்பர் இல்லை அதனால தான் போடல, இதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் தேங்காய் தான் ஊற்றுவோம் எல்லாத்துக்கும், நீங்கள் உங்கள் இஷ்டம் உள்ள ஆயில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே என்ன பண்ணணுன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் ஹாஃப் ஆஃப் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி, சின்ன வெங்காயம் தான் நல்லது, பச்சை மிளகாய், அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சது, தக்காளி கூட ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேங்க, நான் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுட்டு இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. வெங்காயம் வதங்கி வரும்போது நம்ம அதில் நல்லா ரெட்டிஷாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலி நம்ம சேர்க்குற மாதிரியே எதை சேர்த்துக்கிறோம்,
அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கிறோம். அரைச்சி வச்சதை சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா அது மேஷ் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், அஸ் யூஷுவல் தக்காளி. தக்காளி ஆகி பதிலாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி, ஏன்னா அரைக்காமல் இருந்ததுன்னா அது வந்து நல்லா இருக்காதுங்க. ஸோ அதனால் அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா கரம் மசாலா பவுடர், தென் இது மிளகாய்த்தூள், தட் இஸ் தனியா அன் மிளகாய் அரைச்சி வச்சது அதையும் போட்டுக்கிறேன். நான் குழம்பு மிளகாய்த்தூள் கிடையாது, தனியா அன் மிளகாய்த்தூள் அதுதான் மோஸ்ட்லி சேர்ப்போம் நாங்கள். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா அந்த மிளகா அதோடெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ்வலி நம்ம போடுற மாதிரி மட்டன் அதில் போட்டு உப்பையும் போட்டு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 15 to 20 minutes வேக வைக்கணுங்க. ஏன்னா இது மட்டனுங்கிறதுனால வேகலைன்னா நல்லாயிருக்காது, வயிற்றுக்கும் செட் ஆகாது, ஸ்டொமக் பெயின் வந்துடும். ஸோ அதனால் மட்டன் போட்டுட்டு நீங்கள் ஒரு விசில் பார்த்தா நம்ம சொல்ல முடியாது, விசில் வச்சு நம்ம ஒரு 15 to 20 minutes வேக வைங்க. சிக்கன் மாதிரி சீக்கிரம் வந்துடாது மட்டன், நல்லா வேக வச்சு கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கும் நல்லது, வயிற்றுக்கு செட் ஆகும். ஸோ அதனால் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து எப்படி சேர்க்குறேன்னு பாருங்கள். தண்ணி வந்து இது வந்து கிரேவிங்கிறதுனால இப்போது மட்டன் குழம்பு நம்ம செய்கிறதா இருந்தால் அந்த சால்னா அந்த ரைய வேணும்னா தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுவாங்க, ஓகே, அந்த பரோட்டாக்கெல்லாம் சேர்த்துக்கிற மாதிரி. இது வந்து நான் ஜஸ்ட்டு கிரேவி மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஸோ கடைசியில் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் பீச்சு போட்டதுக்கப்புறமா தண்ணி பாருங்கள், கொதிக்க வச்ச தண்ணி, பச்சை தண்ணி எடுத்து ஊற்றாதீங்க, கொதிக்க வச்ச தண்ணி, கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் தண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த தண்ணி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம், ஓகேங்களா. தண்ணி பாருங்கள், இவ்வளோ தண்ணி தான் போட்டிருக்கேன் தான், ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோ வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறோம், குக்கரை நல்லா வெயிட்டு போட்டு ஒரு 15 minutes நம்ம வேக விட்டுக்கலாம். வேக விட்டாச்சுன்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். மட்டன் கிரேவியும் அவியலும் பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, ஃப்ரெண்டு கிடையாது, ஒரு பொண்ணு மாதிரி, அந்த பாப்பா எப்பவும் கேட்கும் அவியல் வீடியோ போடுங்கம்மே, அவியல் விடுங்க, அதுக்கு வேண்டி தான் அது இன்றைக்கி எடுத்தேன் அவியல். ஸோ அவியல் கூட இது மட்டன் கிரேவியும் செஞ்சுருக்கோம். அது மாதிரி நம்ம சேனலில் வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மா எஸ்எஸ் வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நடு நடுவில் வேறு வீடியோஸும் போடுறேன், குக்கிங் வீடியோஸ் ப்ளஸ் விலாகு அண்டு ஸ்பீச்சு சாங்ஸ் எல்லாமே போடுறோம். தரமான சேனல் தான், நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி லேடிஸ்க்கான எல்லா இதுவும் தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். லேடிஸ் எல்லாம் பார்க்கணுன்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் மட்டன் குழம்பு எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மட்டன் கிரேவி ஆ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே, சூப்பர் இந்து சூப்பர். ஸோ ரெடி ஆகிடுச்சு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வேணால் லாஸ்டில் மல்லித்தாழை இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லைங்க இன்றைக்கி, நான் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும், மல்லித்தாழை வாங்க மறந்துட்டேன். ஸோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு, இப்போ வாங்க சாப்பிட்லாம். ரைஸ் அண்டு அவியல் ஆஸ் வெல் அஸ் மட்டன் குழம்பு, எஸ்பெஷலி ஃபார் யூ லிக்கிதா, வந்தால் சாப்பிட்லாம் செல்லக்குட்டி. ஐ எம் வெல்கமிங் யூ, கம் ஒன்ஸ் வென் யூ ஆர் ஃப்ரீ, ஓகே. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். அம்மா எஸ்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் வாழுங்க, எங்களையும் வாழ விடுங்க. தேங்க்யூ, கமான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.